பிடிக்காதவர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்களை பிடித்தவர்களை பற்றி கவலைப்படுங்கள். முதல்ல பெரியவங்களாதான் சொல்லுவேன், நம்ம கவலை முழுக்க பிடிக்காதவங்களை பற்றி தான். நம்ம குடும்பத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் நம்மளை அவமானப்படுத்தும், நம்மளை பற்றி எல்லா இடத்துலையும் தப்பாக தான் பேசும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பாக தான் பேசும். நீங்கள் இந்த உலகத்துக்காக பெருசாக செஞ்சாலும் சரி, ஊருக்காக பெருசாக செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் அப்படி தான் என்ன தெரியும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் போராடுறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் பிள்ளையே வதைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் புருஷனையே வதைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் உறவுக்காரனையே வதைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் சொந்தக்காரனையே வதைக்கணும். உலகத்தில் அன்பாக இருப்பதே அரிதாகி போயிருக்கிற அந்த நாட்டில் உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு நாளும் தயாரில்லாத மனிதனை தூக்கி எறியுங்கள். அவன் முன்னால் நீங்கள் சவால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவனை ஜெயிக்கிறதுக்காக உங்கள் பிள்ளை டாக்டர் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு டாக்டருக்கு படிக்க ஆசந்தா படிக்கட்டும். எவனோ ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக அவங்க பிள்ளை இன்ஜினியர் படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்ஜினியரிங் சென்ஸ் தான் படிக்கட்டும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்பல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிக்கணும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சா பணம் வருமா? அதான் கவலையப்படாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சு படித்தா வர வேண்டியது தானாக வரும், அவ்வளோ மட்டும்தான்.